हेलो फ्रेंड्स वेलकम टू पूंगुडीज चैनल इन्नैक्कु नाम पलापळ अप्पम एप्पडी सेय्यिरदुंगिरद पार्क्क पोरोम इदु मलयाळीसोड रेसिपी अवंग इद उन्नी अप्पम सोल्रांग अरिसियोड पलापळमुम वेल्लमुम सेर्त्तु सेय्यक्कूडिय ओरु सुवयान इनिप्पु अप्पम इदु इप्पो इंद उन्नी अप्पम एप्पडी सेय्यिरदुंगिरद पार्क्कलाम இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது இப்ப 1/2 கப்பா இருக்குது ஒரு கப்பு பலாச்சோளை இது சின்னதா இருக்குறதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் பெருசா இருந்ததுனா கட் பண்ணி கப்ல போட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க வெல்லம் 1/4 கப்பு துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் 1/2 கப்பு ட்ரெடிஷ்னலா அவங்க தேங்காயை கட் பண்ணி போடுறாங்க உங்களுக்கு கட் பண்ணி போடுறது பிடிக்கும்னா கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் சிட்டிகை அளவு சுக்கு சிட்டிகைனா நம்ம கையில எவ்வளவு எழுக்க முடியுமோ அந்த அளவு அள்ளி போடுறது சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி சிட்டிகை அளவு குக்கிங் சோடா சிட்டிகை அளவு உப்பு இந்த அப்பத்தை ஃப்ரை பண்றதுக்கு நெய் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் முதல்ல ஊற வச்ச அரிசியை மிக்ஸில போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கலாம் தண்ணி சேக்காட்டினா அரைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சிட்டு அதோட பலாப்பழத்தையும் போட்டு திரும்ப அரைக்கலாம் பலாப்பழத்தை சேர்த்து ஒரு தடவை நைஸா அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பலாப்பழம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் இப்போ இதோட மற்ற எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் சேர்த்துறலாம் வெல்லம் ஏலக்காய் தூள் சுக்கு அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் குக்கிங் சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துறலாம் தேங்காய் துருவல் மட்டும்தான் இப்போ சேக்கல மத்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்போ உன்னியப்பம் செய்யிறதுக்கு மாவு ரெடி ஆகிருச்சு அது ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம் தோசை மாவு பதத்துல இருக்கணும் இந்த மாவு நல்லா கரைச்சிட்டு அதோட தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் ட்ரெடிஷனலா அவங்க தேங்காயை கட் பண்ணி நெய்யில வறுத்திட்டு சேக்கறாங்க அப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணிட்டு நம்ம அப்பம் ஊத்தலாம் இந்த அப்பம் வந்து குளிப்பணியார சட்டில ஊத்தணும் அது சூடு பண்ணிட்டு நெய் எல்லா குளியலயும் கொஞ்சம் drops நெய் விட்டுக்கோங்க இப்போ ஒவ்வொரு குளியலையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவை ஊத்திரலாம் வெல்லம் சீனி எல்லாம் சேக்கற எந்த ஒரு பலகாரம் ஆயிருந்தாலும் அது சீக்கிரமா உங்களுக்கு செவந்துட்டு கருத்துட்டு வரும் அதனால மீடியம் இல்லனா லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பணியாரம் நல்ல கோல்ட் கலரா வரும் எல்லாத்தையும் ஊத்தியாச்சு மூடி வைக்கலாம் ஒரு 3 to 5 minutes வரைக்கும் மூடி வைக்கலாம் பாருங்க வெந்திருச்சு ஒரு சைடு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வெந்திருச்சுனா திருப்பி விடலாம் பாருங்க பேக் சைடுல நல்ல கோல்டன் கலர்ல இருக்குது ரொம்ப கருப்பாவும் ஆயிரவேண்டாம் வேகாமலும் இருக்கவேண்டாம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுனா வந்த உடனே எல்லாத்தையும் திருப்பி விட்டீங்கனா உங்களுக்கு அடுத்த சைடும் நல்லா வெந்துரும் திரும்ப ஒரு 2 to 3 minutes வேக வைங்க மீடியம் फ्लेம்ல இப்போ நம்மளோட உன்னியப்பம் ரெடி ஆகிருச்சு இத எடுத்து சர்வ் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் இந்த உன்னியப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க பிச்சு பாக்கும்போது உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இன்னும் இத போல ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.